பாடல் வரிகள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சமண முனிவர்து இல்லை முக்கியமாக பாயிண்ட் சொல்லணும்னா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று, நாலடி நானூறுன்னு இதை சொல்லுவாங்க. சங்க நூல்கள் எனப்படுபவை எதுன்ற மாதிரி போர்ட்டியன் டீஸில் கேட்ட க்வெஸ்சன் தான் இது. பத்து பாட்டும் எட்டு தொகையும், பத்து பாட்டில் பத்து நூல்களும் எட்டு தொகையில் எட்டு நூல்களும் மொத்தம் பதினெட்டு நூல்கள் தான் வந்து மேல்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்கள் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல், முன்னாடி தோன்றது வந்து மேல்கணக்கு நூல்கள், பின் தோன்றிய நூல்கள்ன்றது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள். பதினெண்ணு பதினெட்டுன்ட்டு இதில் இதுதான் பாடல் வரிகள் வந்து கண்டிப்பாக கவனிச்சுக்கோங்க. அதை வச்சு இது என்ன இதுன்னு கேட்பாங்க. நாலடியாக சமண முனிவர்து. பாரத தேசம் பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரிகள் நீங்கள் ஒரு ஒரு நாலஞ்சு முறை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஓரளவுக்கு நீங்கள் மனப்பாடம் பண்ணணுன்றது கிடையாது. நீங்கள் இந்த வரிகள் அப்படியே பார்த்துட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா ஓரளவுக்கு ஞாபகம் வந்துடும். இந்த செய்வோம் செய்வோம் அப்படின்ற மாதிரிலாம் வருவோம். காவியம் படைப்போம், காவியம் செய்வோம், கலை வளர்ப்போம், ஓவியம் செய்வோம் அப்படின்னு வரும். இது பார்த்திங்கன்னா அந்த ஜாதி இரண்டொழிய வேறில்லை என்றே தமிழ் மகள் சொல்லிய சொல் அமிர்தம் என்போம், இந்த வரிகள் வைத்து இது என்ன இதுன்னு கேட்பாங்க. இது பாரதியோட பாடல்ன்றது, பாரத தேசம்ன்றது. நீதி நெறியின்றி பிறர் குதவும் நேர்மையர் மேலவர் கீழவர், மேல் ஜாதி கீழ் ஜாதி அந்த மாதிரி இது வந்தாலே பாரதியார்து தான் சிலதெல்லாம் வரும். அப்போ வந்து இதை வச்சு நீங்கள் வந்து மகாகவி பாரதியார்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அந்த பாடல் வரிகள் விடாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. பாரதி வந்து பாட்டுக்கொரு புலவர் பாரதி என்று கொண்டாடப்படுவார். விடுதலை போராட்ட வீரர் இவர். கனவு காண்பதில் பாரதிக்கு நிகர் பாரதி தான். அவர் பிறந்த அந்த வருடம் வந்து 11/12/1882 முதல் 11/9/1921 வரை. இதை பார்த்தீங்கன்னா வன்மை, மூணு சுழியின் வன்மைன்னா கொடை, ரெண்டு சுழியின் வன்மைன்னா வலிமை. இது வந்து பொருள் குரல் அடிக்கடி கேட்குற குவிஷன். வன்மை மூணு சுழியின் வந்த கொடை, ரெண்டு சுழியின் வன்மைன்னு வந்தால் வந்து வலிமை. இதை வந்து நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நான் என்ன தான் வந்து நான் என்னோடய விளக்கம் சொன்னாலும் நான் ஃபஸ்ட்டு போட்ட வீடியோவில் ஃபுல்லாக படித்து சொல்லுவேன். நீங்கள் அதை முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வரி விடாமல் நீங்கள் அந்த உங்களுக்கு புக் எடுக்க முடியலைன்னாலும் அந்த வீடியோவில் திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அந்த வரிகள் வந்து ஸ்டோர் ஆகிடும். உங்களுக்கு எல்லாமே மனசில் பதியும் போது டிஎன்பிஎஸ்சில் எந்த இடத்துல க்வெஸ்சன் கேட்டாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். இப்போ நான் விளக்கும்போது ஏதாவது ஒரு சில பாயிண்ட்ஸ் நான் விட்டுருப்பேன்னும் போது ஃபுல் இதை நான் படித்து சொல்கிறது வந்து தான் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.